Welcome back to Digital Vision YouTube channel. In the particular video, one-click article creator website பத்தி தான் பார்க்க போறோம். So in the particular website பாத்தீங்களா, இது வந்து free of cost தான். இந்த particular website நீங்க ஒரு long form content வந்து generate பண்ண முடியும். அதே நேரத்துல இந்த particular website பொறுத்தல நீங்க நிறைய inputலாம் கொடுக்கணும் அவசியம் இல்ல. Next இது ஒரு complex ஆன website கிடையாது. Just இந்த particular website உங்க blog post க்கான topic மட்டும் கொடுத்தாலே போதும். அதுவே automatically ஒரு long form content வந்து generate பண்ணும். ரைட்ங்களா? So once அந்த ஜென்ரேட் பண்ண கண்டென்ட் அப்படியே எடுத்துட்டு போயிட்டு உங்க வெப்சைட்ல யூஸ் பண்ணலாமா கேட்டா கண்டிப்பா கூடாது. ஏனா எந்த ஒரு AI டூல் மூலமா ஜென்ரேட் பண்ண கண்டென்ட் இருந்தாலும் அதுல வந்து 100% オリジナル இருக்காது. ரைட்ங்களா? சம் परसेंटेज ஆஃப் பிளக்ரிசம்லாம் இருக்கும். அதை ரிமூவ் பண்றதுக்கு நீங்க ஏதாவது ஒரு ஆர்டிகல் ரீஃப்ரேஷர் டூல் யூஸ் பண்ணி நீங்க அந்த பர்టిక్యులர் பிளக்ரிசம் கண்டென்ட்லாம் நீங்க ரிமூவ் பண்ணிட்டு தென் அதை வந்து ஒரு オリジナル கண்டென்ட் மாத்துனதுக்கு அப்புறம் தான் உங்க வெப்சைட்ல நீங்க பேஸ்ட் பண்ணணும். ரைட்ங்களா? சரி, இந்த பர்టిక్యులர் வெப்சைட்ல எப்படி வந்து ஒரு ஒன் கிளிக்ல வந்து ஒரு ஆர்டிகல் வந்து ஜென்ரேட் பண்ணுறதை பார்க்கலாம். ஸோ அதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு வெப்சைட் யூஆர் பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த பர்டிகுலர் வெப்சைட்டோட யூஆர்எல். இந்த பர்டிகுலர் வெப்சைட்டோட யூஆர்எல் வந்து இந்த பர்டிகுலர் வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் அந்த பர்டிகுலர் வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் உங்கள் டாப்பிக்கான ஒரு கனெக்ட் வந்து ஜென்ரேட் பண்ணிக்கலாம். ரைட்டிங்களா? ஸோ ஜஸ்ட் இந்த பர்டிகுலர் யூஆர்எல் காப்பி பண்ணி ஒரு நியூ விண்டோவில் நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ரைட்டிங்களா? ஸோ இதுதான் அந்த பர்டிகுலர் வெப்சைட். இந்த பர்டிகுலர் வெப்சைட்டில் வந்து ஸ்டார்ட் டைப்பிங் யுவர் ஆர்டிகல் நேம் ஹியர்னு இருக்கும். இந்த இடத்துல உங்களோட டாப்பிக் வந்து நீங்கள் டைப் பண்ணலாம். நான் ஒரு டெமோ பர்பஸ்க்காக டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் இன் கோயம்புத்தூர் சொல்லி ஒரு டாப்பிக்கை டைப் பண்ணுறேன். ஓகே, ஒன்ஸ் இந்த டாப்பிக்கை டைப் பண்ணிட்டு ஜஸ்ட் ரன் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணினாலும் உங்களுக்கு ஒரு லாங் ஃபார்ம் கனெக்ட் கிடைக்கும். ரைட்டிங்களா? ஸோ இது ஒரே ஒரு கண்டென்ட் மட்டும் தான் ஜென்ரேட் பண்ணுமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. இந்த ஒன்ஸ் இந்த கண்டென்ட் ஜென்ரேட் பண்ணுறதுக்கப்புறம் இந்த கண்டென்ட் ஃபுல்லாக காப்பி பண்ணி ஒரு நோட் பேட்லையோ அல்லது வேர்ட் டாக்குமெண்ட்லேயோ நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கலாம். பேஸ்ட் பண்ணிட்டு அகைன் வேறு ஒரு கண்டென்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஜஸ்ட் இந்த பர்டிகுலர் வெப்சைட் வந்து நீங்கள் ரெஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். ஒரு நியூ விண்டோ வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். அந்த நியூ விண்டோவில் இன்னொரு நியூ டாப்பிக் கொடுத்தீங்களா அதுக்கான கண்டென்ட் வந்து ஜென்ரேட் பண்ணும். ரைட்டிங்களா? ஸோ நான் கொடுத்த டாப்பிக்கான ஒரு லாங் ஃபார்ம் கண்டென்ட் வந்து ஜென்ரேட் பண்ணதா அப்படின்றத பார்க்கலாம். ஸோ நான் கொடுத்த டாப்பிக் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் இன் கோயம்புத்தூர். ஃபஸ்ட்டு ஹெட்டிங் பார்த்தீங்களா இன்ட்ரடக்ஷன் இருக்குது. நெக்ஸ்ட்டு வை கோயம்புத்தூர்னு இருக்குது. நெக்ஸ்ட்டு வாட் டு எக்ஸ்பெக்ட் ஃப்ரம் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் இன் கோயம்புத்தூர். தென் சப் ஹெட்டிங் பார்த்தீங்கன்னா சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன், சோசியல் மீடியா மார்க்கெட்டிங், இமெயில் மார்க்கெட்டிங், கண்டென்ட் மார்க்கெட்டிங், தென் த பெனிஃபிட் ஆஃப் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் இன் கோயம்புத்தூர். ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் கொடுத்த டாப்பிக்கு ரிலவெண்ட்டாக தான் இருக்கீங்களா? இந்த கண்டென்ட் வந்து எந்த அளவுக்கு ஒரிஜினாலிட்டி இருக்குது, எந்த அளவுக்கு டூப்ளிகேட் கண்டென்ட் இருக்குது அப்படின்றத நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஒன்ஸ் இந்த கண்டென்ட் ஜென்ரேட் பண்ணதுக்கப்புறம் இதை காப்பி பண்ணி நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ அதுக்காக நான் யூஸ் பண்ணக்கூடிய வெப்சைட் பார்த்தீங்கன்னா பிளக்ரிசம் செக்கர் டூல், ஏதாவது ஒரு பிளக்ரிசம் செக்கர் டூல் எடுத்துக்கலாம். அதில் போய்ட்டு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் இது எந்த அளவுக்கு வந்து ஒரிஜினல் கண்டென்ட் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இது வந்து இப்போ லாங் ஃபார்ம் கண்டென்ட் வந்து ஜென்ரேட் பண்ணி வச்சுருக்கீங்களா? ஸோ நீங்கள் ஜஸ்ட்டு இது இங்கேருந்து நீங்கள் செலக்ட் பண்ணி காப்பி பண்ணலாம். அதர்வைஸ் டாப்பில் பார்த்தீங்கன்னா காப்பி டவுன்லோடுன்னு சொல்லிட்டு ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட்டு காப்பி அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணிக்கலாம், இந்த ஹோல் டெக்ஸ்ட் வந்து காப்பி ஆகும். இப்போ வந்து ஏதாவது ஒரு பிளக்ரிசம் டூல் போய்ட்டு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். டூப்ளி செக்கர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைட் இருக்கீங்களா? இந்த டூப்ளி செக்கர் அப்படின்ற பர்டிகுலர் வெப்சைட்டில் போய்ட்டு நான் இந்த கண்டென்ட் செக் பண்ணி பார்க்குறேன். டூப்ளி செக்கர் டாட் காம் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். ஸோ இது வந்து ஒரு ஃப்ரீ டூல் தான். இங்கே வந்து நீங்கள் பிளக்ரிசம் இருக்கா என்றதை செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஒன்ஸ் இந்த பர்டிகுலர் வெப்சைட் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் காப்பி பண்ண அந்த பர்டிகுலர் கண்டென்ட் பேஸ்ட் பண்ணுங்கள். ஒன்ஸ் பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் கீழே ஸ்க்ரால் பண்ணிவிட்டு ஐ எம் நாட் ரோபோட் அப்படின்ற இந்த பர்டிகுலர் செக் பாக்ஸ் கிளிக் பண்ணுங்கள். செக் பிளக்ரிசம் கொடுங்க. ரைட்டிங்களா? ஸோ வித்தின் ஒன் ஆர் டூ மினிட்ஸ்க்குள்ளே இது டோட்டல் கண்டென்ட் செக் பண்ணி பார்த்துட்டு எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து பிளக்ரிசம் இருக்குது, அது எந்தெந்த வெப்சைட்லாம் அந்த பர்சன்டேஜ் ஆஃப் கண்டென்ட் வந்து மேட்ச் ஆகுது அப்படின்ற இன்ஃபர்மேஷனை கொடுப்பாங்க. ரைட்டிங்களா? செக் பண்ணி பார்க்கலாம். இங்கே ஸ்கேனிங் பிளக்ரிசம் அப்படின்ற ஒரு பர்டிகுலர் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஷோ ஆகிட்டு இருக்கும். அதுக்கு உள்ளே பார்த்தீங்கன்னா இங்கே கொஞ்சம் மைனூட்டாக செக் பண்ணி பார்த்தீங்கனாக்கும் எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து யூனிக்கான கண்டென்ட், எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து பிளக்ரிசம் கண்டென்ட் சொல்லிட்டு இந்த இதில் ஷோ ஆகும். ரைட்டிங்களா? ஸோ இப்போதைக்கு 22% வந்து ஸ்கேன் பண்ணிக்காங்க. அதில் வந்து 17% யூனிக்கான கண்டென்ட்டும் தென் 6% பிளக்ரிசமும் காட்டுது. ஒன்ஸ் ஃபுல்லாக ஸ்கேன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எவ்வளோ பர்சன்டேஜ் யூனிக்கான கண்டென்ட், தென் எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து பிளக்ரைஸ்டு கண்டென்ட் சொல்லி உங்களுக்கு ஷோ ஆகும். ரைட்டிங்களா? 50% வந்து ஸ்கேன் ஆயிடுச்சு. இந்த 50% கண்டென்ட்டில் வந்து 36% வந்து யூனிக் காட்டுது, 14% வந்து பிளக்ரிசம் காட்டுது எனக்கு. ரைட்டிங்களா? ஓகே, 100% வந்து எனக்கு அந்த கண்டென்ட் ஃபுல்லாக ஸ்கேன் பண்ணிச்சு. 100% கண்டென்ட்டில் வந்து 81% வந்து யூனிக்கான கண்டென்ட்டும் 19% வந்து பிளக்ரிசம் கண்டென்ட் காட்டப்படுது. இந்த 19% பிளக்ரிசம் கண்டென்ட் பார்த்தீங்கன்னா எந்தெந்த வெப்சைட்லாம் மேட்ச் ஆகுது அப்படின்ற இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்க. ரைட்டிங்களா? ஸோ இந்த பர்டிகுலர் வெப்சைட்ல பார்த்தீங்கன்னா 25% வந்து மேட்ச் ஆகுது. நெக்ஸ்ட் செகண்ட் வெப்சைட்ல பார்த்தீங்கன்னா 13% மேட்ச் ஆகுது. தென் தேர்ட் வெப்சைட்ல பார்த்தீங்கன்னா 8%, தென் ஃபோர்த் வெப்சைட்ல வந்து 8%. ஸோ அது மாதிரி ஒவ்வொரு சைட்லையும் எவ்வளோ பர்சன்டேஜ் மேட்ச் ஆகுது, அது எந்தெந்த பர்டிகுலர் சென்டென்ஸில் மேட்ச் ஆகுது அப்படின்றத லெஃப்ட்டில் கொடுத்துருப்பாங்க. ரைட்டிங்களா? ஸோ இங்கே ஃபுல்லாக நீங்கள் ஸ்க்ரால் பண்ணி பார்த்தீங்கனாக்கும் எந்தெந்த கண்டென்ட்லாம் மேட்ச் ஆகுதோ அது ஃபுல்லாக இந்த இடத்துல ஹைலைட் பண்ணியிருப்பாங்க. ஒன்று நீங்கள் இந்த பர்டிகுலர் சென்டென்ஸை மட்டும் நீங்கள் ரீஃப்ரெஷ் பண்ணலாம். அதர்வைஸ் இந்த டோட்டல் கண்டென்ட்டுமே நீங்கள் ஒரு ஆர்டிகல் ரீஃப்ரெஷில் போய்ட்டு ரீஃப்ரெஷ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ரைட்டிங்களா? ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து மானிட்டைசேஷன் வந்து எந்த ப்ராப்ளம் வராது. சப்போஸ் இந்த மாதிரி பிளக்ரிசம் இருக்கக்கூடிய கண்டென்ட் வந்து நீங்கள் உங்கள் வெப்சைட்டில் நீங்கள் போஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா மானிட்டைசேஷன்லையும் ப்ராப்ளம் வரும், அதே இடத்துல இந்த பர்டிகுலர் கண்டென்ட் ரேங்க்கும் ஆகாது. ரைட்டிங்களா? அதனால் ஒரு ஏஐ டூல் இருக்கக்கூடிய கண்டென்ட்டை வந்து அப்படியே டேரெக்டாக உங்கள் வெப்சைட்டில் யூஸ் பண்ணாதீங்க. அது வந்து உங்களுக்கு வந்து மானிட்டைசேஷன் கண்டிப்பாக எனபிளே ஆகாது. அது வந்து இன்னும் ஆர்டிகல் ரீஃப்ரெஷ் டூலில் போட்டு நீங்கள் அதோட வேர்ட்ஸில் நீங்கள் மாற்றினதுக்கப்புறம் அதை வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்,
உங்களோட வெப்சைட்டில் வந்து பிளாக் போஸ்ட் கனடா போஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த பர்டிகுலர் வீடியோ பொறுத்துள்ள ஒரு ஒன் கிளிக் ஆர்டிகல் கிரியேட்டர் வெப்சைட்டில் எப்படி வந்து நம்ம பிஸ்னஸ்க்கான டாப்பிக்கை கொடுத்து ஒரு கண்டென்ட் ஜென்ரேட் பண்ணுறது அப்படின்றத பார்த்தோம். இந்த பர்டிகுலர் வீடியோவில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக கிளியர் பண்ணுறேன். என்னோட நெக்ஸ்ட் வீடியோவில் அனதர் ஒரு ஏஐ டெவலப் பற்றின இன்ஃபர்மேஷன் நான் மீட் பண்ணுறேன். அன்டில் தட், சைனிங் ஆஃப், டிஜிட்டல் விஷ்ணு.